نعمل يا سعد نعمل يا ميديا 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 நீ எந்த மீடியா? ஓ, அதுவா? சரி ஐடி கார்டு காட்டு. மீடியான்னு சொல்ற. அப்ப ஐடி கார்டு காட்டியா? என பிரதமர் நிகழ்ச்சியில் பெண்களை கிண்டல் செய்த விவகாரத்தில் செய்தியாளரை மிரட்டும் துணியில் பேசிய பாஜக தொண்டரின் வீடியோ சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் மோடி நேற்று தமிழ்நாட்டிற்கு வந்திருந்தார். சென்னை விமான நிலையத்திற்கு வந்த பிரதமரை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் நேரில் சென்று வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து அரசு சார்பில் நடத்தப்பட்ட நிகழ்ச்சிகள் பல்லாவரத்தில் உள்ள இங்கிலீஷ் எலக்ட்ரிக்கல் கம்பெனி மைதானத்தில் நடைபெற்ற நிலையில் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பாஜக தொண்டர்களும் திமுக தொண்டர்களும் பங்கேற்றிருந்தனர். அந்த சமயம் பெரியார் வாழ்க என்று திமுக தொண்டர்களும் மோடி வாழ்க என்று பாஜக தொண்டர்களும் மாறி மாறி கோஷங்களை எழுப்பிக் கொண்டதால் அங்கு சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் மதுபோதையில் இருந்த சில பாஜகவினர் அங்கிருந்த பெண்களை கிண்டல் செய்ததாக கூறப்படுகிறது. அப்போது இதை பார்த்து கொண்டிருந்த போலீசார் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 3 பாஜகவினரை பிடித்து பல்லாவரம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்த 100 மேற்பட்ட பாஜக தொண்டர்கள் ஒன்றாக திரண்டு பல்லாவரம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். அது மட்டுமின்றி அங்கிருந்த போலீசாரை பேச விடாமல், நீங்க எப்படி சார் எங்களை கைது பண்ணலாம்? நாங்கெல்லாம் போலீசாரின் நண்பர்கள். நாங்க உங்களுக்கு நண்பர்கள் சார் என ஆளுக்குறு மூலையில் குரல் கொடுத்துக் கொண்டிருந்தனர். மேலும் இத்தகைய காட்சியை அங்கிருந்த செய்தியாளர் வீடியோ எடுத்துக் கொண்டிருந்தார். அவரை பார்த்து விரக்தியடைந்த பாஜக தொண்டர் ஒருவர், நீ எந்த மீடியா? ஐடி கார்டு காட்டு. யோ, மீடியான்னு சொல்ற, ஐடி கார்டு காட்டியா என அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த துணை ஆணையர் அதி வீரபாண்டியன் காவல் நிலையத்தில் இருக்கும் அனைத்து காவல்துறையினரும் உடனடியாக வெளியேறும்படி உத்தரவிட்டார். மேலும் தானே விசாரணை நடத்திக் கொள்வதாக கூறிய அவர், பின்னர் பெண்களை கிண்டல் செய்ததாக கைது செய்யப்பட்ட 3 இளைஞர்களையும் விடுவித்தார். மேலும் இச்சம்பவத்தால் பல்லாவரம் காவல் நிலையம் முழுவதும் பரபரப்பாக காணப்பட்டுள்ளது. Thank you.
அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.